ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் டூர் டு த வேர்ல்ட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே இன்ஸ்டண்ட்டாக மேகி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிக் கொடுக்க போகிறேன். மேகி இல்லாமல் சொல்லிக் கொடுப்பாங்க, நீங்கள் கேட்கலாம். இன்ஃபேக்ட் நானே மேகி எப்படி செய்கிறதுன்னு யூடியூப் பார்த்தாங்க கற்றுக்கிட்டேன். குட்டி குட்டி கிட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம் இல்லையா? அதனால தான் அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையுமே நான் சாரி கேட்டுக்கிறேன். எதுக்கு சாரினா, பிக் பாஸ் டாபிக் ஆரம்பித்தது நான் தான், பட் என்னால் கண்டினியூஸாக வீடியோஸ் போட முடியலை. ஐ எம் ரியலி ரியலி சாரி. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இதை செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மேகி 2 மினிட் நூடுல்ஸ் அதோட பேக்கெட் தான் எடுத்திருக்கேன். ஸோ பின்னாடியே பன்னீர் ஏதோ ஒரு ரெசிபி கொடுத்துருக்காங்க, பன்னீர் மசாலான்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வேணா அந்த ரெசிபியும் செஞ்சு ஆட் பண்ணிக்கலாம். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பின்னாடியே கொடுத்துருக்காங்க. இதை செய்கிறதுக்காக நான் ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாகவே பபிள்ஸ் வர இருக்குது. ஸோ அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கோம்னா டக்குனே வந்து கொதிச்சு வந்துடும் நமக்கு. ஸோ த்ரூ ஆட் த ரெசிபி நம்ம அடுப்பை ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கலாம். ஸோ இப்போ வந்து அது நல்லா அப்படியே லைக் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம வந்து இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா போடுது. நம்ம ரெடி பண்ணதில் கடைக்காரன் கொடுத்து நம்ம வாங்கிட்டு வந்த அந்த மேகி மசாலா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மசாலா சேர்த்துக்கிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அந்த மசாலா நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். 2 மினிட்ஸ்ன்றது ரொம்ப அதிகம் தான். ஸோ ஒரு 1 இல்லை ஒரு 30 to 40 செகண்ட்ஸே அதிகம். பட் உங்கள் தண்ணி நல்லா குதிச்சுருந்துன்னா டக்குன்னு வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம மேகியை 2 பிரேக் பண்ணி நான் உள்ளே சேர்த்துக்கிட்டேன். ஸோ இந்த மேகி வந்து உங்களுக்கு அப்படியே லாங்காக வேணுன்னா வந்துட்டு அப்படியே திருப்பி திருப்பி போட்டுக்கலாம், இல்லை நொடிச்சு நொடிச்சு வேணும்னாக்கா அதை குட்டி குட்டியாக நீங்கள் அந்த கரண்டி வச்சு கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ வந்து இதுக்கு ஒரு மூடி போட்டிருக்கேன், தட்டு தான் வச்சு மூடியிருக்கேன். பிகாஸ் எனக்கு இதுக்குன்னு கிளாஸ் மூடிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ மூடி போட்டால் கொஞ்சம் டக்குனே தண்ணி வந்து வத்திடும். ஸோ இப்போ 2 மினிட்ஸ் கழித்து நான் மூடி எடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவு தண்ணி வத்திடுச்சு, பட் மேகி இன்னும் வேகலை. அதோட கலர் கூட இன்னும் அந்த ஒரு எல்லோஷ் கலர் வரவே இல்லை. அது வந்தால் தானே பார்க்கவே அழகாக இருக்கும், சாப்பிடணும் போல இருக்கும். அதனால தான் இப்போ வந்து இன்னும் ஒரு தடவை நான் அதை எடுத்து பார்த்தேன். இப்போ வந்து ஓரளவு மேகி லைட்டாக வெந்துட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து அந்த சைடில் உள்ள அந்த தண்ணி எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. ஸோ இப்படி வர ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருந்தோம்னாக்கா நல்லா இன்னும் டேஸ்ட்டாக வரும். இப்போ மேகி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேகி நீங்கள் எப்போது சாப்பிட்ருப்பீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். சாப்பிட்ருப்பீங்க மேகி, நீங்களே செஞ்சு சாப்பிட்ருப்பீங்களா அப்படின்றது சொல்லுங்கள். நான் நிறைய கோல்கார் வேலையெல்லாம் செஞ்சு சாப்பிட்ருக்கேன். கோல்காரா சரி, ஏதோ குப்பை குப்பையாக பண்ணிலாம் செஞ்சு சாப்பிட்ருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ முடிஞ்சது. டாடா, பை பை.